கனமழை காரணமாக வடபழனியில் ஆங்காங்கே நீரானது தேங்கியிருப்பதால் போக்குவரத்து முழுவதுமாக முடங்கியிருக்கிறது. இதுகுறித்தான கள நிலவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ஷெர்லி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஷெர்லி, வடபழனி பகுதியில் அதிக அளவு நீர் தேங்கியிருப்பதாக கூறப்படும் நிலையில் தற்போதைய கள நிலவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். கோடம்பாக்கத்தில் இருந்து வடபழனி செல்லக்கூடிய இந்த 100 அடி சாலையில் கிட்டத்தட்ட 3 அடிக்கு மேலாக இந்த மழைநீர் என்பது தேங்கி நிற்கிறது. நாம் நிற்கக்கூடிய காட்சிகளை பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 3 அடி வரை இந்த தண்ணீரானது இருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் வாகனங்கள் செல்வது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கோயம்பேடில் இருந்து இந்த வடபழனி நோக்கி எந்த ஒரு பேருந்து சேவையோ அல்லது ஆம்னி பேருந்துகளோ செல்ல முடியவில்லை. அதே போல் வடபழனியிலிருந்து கோயம்பேடுக்கு செல்லக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இங்கே இருக்கக்கூடிய மேம்பாலத்தில் வரிசையாக நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட காலை 6 மணியிலிருந்து இந்த பேருந்துகள் அனைத்தும் இந்த சாலையில் நிற்கிறது. கிட்டத்தட்ட 200 மேற்பட்ட பேருந்துகள் இங்கு வரிசையாக நிற்கிறது. மேலும் சிறிய வாகனங்கள், அதாவது கார், ஆட்டோ போன்ற எந்த வாகனங்களும் இந்த வடபழனி 100 அடி சாலையிலிருந்து கோயம்பேடு செல்வது மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. வடபழனியில் இருந்து ஆற்காடு சாலை வழியாக மாற்றிவிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த பகுதியில் ஏற்கனவே சென்ற பேருந்துகள், அதாவது சிறிய ரக பேருந்துகள் மற்றும் ஆட்டோ கார் போன்றவை ஜாமாகி நிற்பதன் காரணமாக இந்த பகுதியில் எந்த ஒரு சிறிய ரக வாகனங்கள் செல்ல அனுமதிக்கப்படவில்லை. கிட்டத்தட்ட காலை 6 மணி முதலாக இந்த பேருந்துகள் இங்கு காத்திருக்கிறது நம்மால் நேரடியாகவே பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கு எந்த அளவு நீர் தேங்கி இருப்பது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் பொதுமக்கள் செல்வது கடும் சிரமமாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு வாகனங்கள் இங்கு பழுதாகி இருப்பதும் அவர்கள் அந்த வாகனங்களை தள்ளி கொண்டு போவதும் நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் எப்போதுமே மழை வந்தால் மழைநீர் தேங்கி இருக்கும் என்று கூறுபவர்கள் இது தற்போது வரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றும் இவர்கள் தரப்பிலிருந்து கூறப்படுகிறது. இதுபோலவே இதற்கு அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் அனைத்திலுமே இதே போன்று நீர் தேங்கியிருக்க காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பகுதி, அதாவது ஆற்காடு 100 அடி சாலையை பொறுத்தவரை பார்த்தோமானால் அந்த மேம்பாலத்தில் இருந்தே தொடர்ச்சியாக 200 மேற்பட்ட பேருந்துகள் செல்ல முடியாமல் இங்கு நீண்ட நேரமாக காத்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தங்களின் முழுமையான விவரங்களுக்கு நன்றி ஷெர்லி.